சில குறைபாடுகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமான குறைபாடு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பணம் வந்து 100,000 பிரசிடெண்ட்டுக்கு கட்டணும், ரெண்டாவது வந்து செக்ரட்டரிக்கு 50,000 கட்டணும் அந்த மற்ற போஸ்ட்டுக்கு, அப்புறம் அங்கத்தினர்களுக்கு 21 செயற்குழு உறுப்பினர்களுக்கு 10,000 கட்டணும் அப்படிங்கிறத வந்து ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம்லாம் குறைவாக இருந்துச்சு, இந்த கமிட்டி ஜாஸ்தி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த வழக்கு போடுகின்ற பொழுது அது ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். அதை வந்து இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், அதை குறைக்க முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லி என்னட்ட கேட்குறாங்க, மனு கொடுத்துருக்காங்க. அதை நான் சொன்னேன், இந்த பாயிண்ட்டை இந்த அதிகமாக இருக்கிறங்கிற கொஸ்டினை கோர்ட்டில் எழுப்பி கோர்ட்டு அதை என்ன கன்சிடர் பண்ணியிருக்குன்னு சொன்னால், உத்தரவு அன்றைக்கி போட்ட 12/17 போட்ட உத்தரவில் 11 பேரால் இதை மாதிரி வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு பவர் இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குறைக்கிறதுக்கு பவர் இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க, போட்டவங்களும் ஒத்துக்கிறாங்க, எதிர்த்தாரும் ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயத்தில் நான் இப்பொழுது தலையிட விரும்பவில்லைன்னு கோர்ட் சொல்லிட்டாங்க. ஆக அது கோர்ட்டில் எழுப்பப்பட்டு கோர்ட்டு வந்து அது ஒரு முடிவு சொன்னதுக்கப்புறம், நான் தேர்தல் அதிகாரியாக வந்தவன் அதை போய் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. நாங்கள் வந்து தேர்தலை எப்படி விதிமுறை எப்படி நடத்துறது மெம்பர்களுக்கு நடத்தணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. மெம்பர் அல்லாதவர்கள் நடத்த முடியாது, அவங்க அனுபவிக்க முடியாது. இன்ன தேதியில் புத்தகத்தில் மெம்பராக இருக்கணும், அங்கத்தினர் பட்டியலில் மெம்பராக இருக்கணும். மெம்பராக இல்லாதவர்கள் இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, சில பேர் சில பேர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, எடுத்துக்கொள்ள முடியாது. அவங்க ஏதாவது கோர்ட்டு இப்போ உத்தரவு இருந்தால் தான் நாங்கள் ஏற்றுக்க முடியும், ஏன்னா நாங்கள் அதெல்லாம் வந்து இன்டர்வியூ பண்ண முடியாது. ஆக அங்கத்தினர்கள் யாரோ அவங்க லிஸ்ட்டு நாங்கள் வெளியிடப்படும், ரெண்டாவது ஃபைனல் லிஸ்ட்டு. அந்த இறுதிப்பட்டியலில் உள்ளவர்கள் மட்டும்தான் ஓட்டு போடலாம், கண்டெஸ்ட் பண்ணலாம். இதுதான் எங்களுடைய முடிவு. இடம் வந்து உட்லண்ட்ஸ் தியேட்டர் ராயப்பேட்டை, அதுதான் பார்த்தோம். நேற்று போய் நாங்கள் அந்த இடத்தை பரிசீலனை பண்ணோம். அது நாங்கள் வந்து ஒரு 25 பேரை பயன்படுத்தி தான் எலெக்ஷன் நடத்த போகிறோம், காலையில் 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. அதற்கான இடம் தகுதியாக இருக்கிறது முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் பார்த்தது பிறகு.